அன்னைக்கு ஒரு நம்ம கேமராமேன் எங்கேயாச்சும் வெளில கூட்டு போங்க அப்படின்னா நேரம் அவனை கூட்டிக்கிட்டு தீவுத்தடல பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அங்க போயாச்சு, டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 60 ரூபாயா அந்த பொருட்காட்சியை சுத்தி பாக்குறதுக்கு. நானும் என் கேமராமேனும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சுத்தி போய் பார்த்தோம். உள்ள பெருசா ஒண்ணுமே இல்ல, பஞ்சு முட்டாய் கடை, இந்த மாதிரி கேம்ஸ், சின்ன பசங்க வளர்றதுக்கு வாட்டர் கேம்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களா இருந்துச்சு. என்னடா கேமராமேன் என்ஜாய் பண்றேன்னு அவனை கேட்டா, அவன் பயங்கர கான்ல இருக்கான் போல, எல்லாமே சின்ன பசங்களை வளர்றதா இருக்கு, எனக்கு விளையாட ஒண்ணுமே இல்ல அப்படின்னா. இங்க பேய் வீடு, பெரிய பெரிய ராட்னாலாம் இருந்துச்சு. ஆனா இந்த ராட்னாலாம் நிறைய வாட்டி சின்ன வயசுல சுத்தினதுனால எங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சு போயிச்சு. அதனால எந்த ராட்டமும் ஏறல. புதுசா இந்த வாட்டி ஒட்டக ரைடு வேற விட்டுருக்காங்க. புதுசா சென்னையில் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு அறிவு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம கேமராமேன் இந்த ராட்டத்துக்கு மேல ஏத்திட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டான், வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அங்க ஒரு மிஷின் ஒண்ணு போட்டுருந்தாங்க, நம்ம கையால எவ்வளவு பிரஷரை இழுக்க முடியும் அப்படின்னு. அந்த மிஷின்ல கொண்டா விளையாடிட்டு அதுக்கப்புறம் என்ன, அங்க பஜ்ஜி கடை இருந்துச்சு, ஆளுக்கு ஒரு செட்டு பஜ்ஜை வாங்கிட்டு சாப்பிட போயிட்டோம். பக்கத்துல மேஜிக் ஷோ வேற போட்டுருந்தாங்க. அந்த மேஜிக் ஷோவை பாத்துக்கிட்டே பஜ்ஜியை சாப்பிட்டோம். பொருட்காட்சி ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பாக்குறப்ப பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் அதே செட்டப்பை அப்படியே மாத்தாம தான் வச்சிருக்காங்க. சின்ன பசங்க தான் கூட்டுவாங்க, பெரியவங்க வந்துடாதீங்க, வேஸ்ட்டு.